அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நாட்களில் துல்ஹஜ் மாதத்தை நாம் அடையவிருக்கின்றோம். துல்ஹஜ் மாதத்தின் ஒரு சிறப்பான கடமை இருக்கின்றது, குர்பானுடைய கடமை. குர்பான் என்பது ஒரு கடமையான வணக்கம். வசதி உள்ளவர்கள் அந்த குர்பானி கடமையை நிறைவேற்ற வேண்டும். அந்த குர்பான் விஷயத்தில் அண்மை காலமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், குர்பானுக்குரிய தினம் யவ்முன் நஹ்ர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பெருநாள் தினம்தான் குர்பானுக்குரிய தினம். அதற்கு காரணம், சஹாபாக்கள் குர்பானியை யவ்முன் நஹ்ருடைய நாளிலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்களிலும், அதாவது 11, 12, 13 ஆகிய நாட்களிலும் கொடுத்து வந்தார்கள். அந்த வழக்கம் இருந்துச்சு என்ற கருத்துல நிறைய ஹதீஸுகள் இருக்குது. ஆனால் அந்த ஹதீஸுகள் எல்லாம் பலவீனமான ஒரு நிலையில் இருக்கின்றது. ஹதீஸை மீளாய்வு செய்கின்ற நேரத்தில் தஸ்ரீக்குடைய நாட்களில் குர்பானி கொடுப்பது மார்க்கத்தின் அடிப்படையில் ஆதாரம் இல்லாத ஒரு செயல். ஹதீசுகள் பலவீனம் என்று சொன்னால் அந்த ஹதீசுகளின் அடிப்படையில் செயல்பட முடியாது. சந்தேகம் ஆயிருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையான்னு சந்தேகம், சந்தேகத்தை விட்டு விலகிறணும். அந்த அடிப்படையில் யவ்முன் நஹ்ர் என்று அழைக்கப்படுகின்ற பெருநாள் தினம், அந்த அறுத்து பலியிடும் நாள் என்று அழைக்கப்படுகின்ற ஹஜ்ஜு பெருநாள் தினத்தில் தான் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். அதுவும் எப்ப, பிறை மஹரிபிலே கன்றுவோம். மஹரிபில கண்டாலே எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, குர்பானியை கொடுக்க முடியாது. அடுத்த நாள் காலையில சுபஹுக்கு பிறகு பெருநாள் தொழுகையை நாங்கள் தொழுத பிறகுதான் என்ன செய்யணும், அந்த குத்துபாக்கெல்லாம் பிறகு நாங்கள் அறுத்து பலியிடணும். அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. சுபஹுக்கும் பெருநாளுடைய அந்த தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரத்துல ஒரு சஹாபி குர்பானியை கொடுக்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பொது சதக்கால வந்து சேருமெண்டாங்க, உல்ஹியா குர்பான்ல வந்து சேராதுண்டாங்க. அப்ப குர்பானிக்குரிய நேரமாக பெருநாள் தினத்தில் சுபஹுக்கு பிறகு பெருநாள் தொழுகையை நாங்கள் தொழுது கொள்வோம் ஆரம்ப காரியமாக. அதற்கு பிறகு ஆரம்பிக்கின்ற நேரத்தில் இருந்து மஹ்ரிபுடைய நேரம் வரைக்கும் தான் குர்பானிக்குரிய அந்த நேரம். அந்த நேரத்துல தான் நாங்கள் குர்பான் கொடுக்கணும். இப்ப இலங்கை நாட்டில் விலைவாசி பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, எல்லாத்திலையும் பூந்து விளையாடின மாதிரி மாட்டரச்சிலையும் விளையாடி இருக்குது. என்ன நடந்துச்சு, இப்போ வளமையாக நாங்கள் ஒரு பங்குதாரர்கிட்ட ஒரு 15,000 ரூபா 16,000 ரூபா என்று பங்கு எடுத்தோம். ஆனால் இந்த முறை விலை விசாரித்து பார்த்ததில் கூடுதலான தாறுமாற விலையெல்லாம் ஏறி கிட்டத்தட்ட ஒரு பங்குதாரர்கிட்ட 30,000 ரூபா நாங்கள் அறவிடுற அளவுக்கு போயிருச்சு, 2 மடங்கு ஆயிருச்சு. அது தெரிஞ்ச விஷயம்தான். ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1,000 ரூபாக்கு ஒரு கிலோ இருந்தாருச்சு, இப்போ 2,000 ரூபா நெருங்கிருச்சு, அப்படியே ஒரு மடங்கு கூடி இருக்குது. எனவே நீங்கள் இந்த விலைகளை கவனத்தில் கொண்டு நாங்கள் 30,000 ரூபா வந்து பங்குதாரர்கிட்ட கேட்குறோம். இந்த பங்கு நாங்கள் எப்படி கொடுக்கணும்னு சொன்னால், மாட்டில் 7 பேர், ஒட்டகத்தில் 10 பேர், ஒரு குடும்பம் சார்பாக ஒருத்தர் ஒரு ஆடு கொடுக்கலாம். இப்போ உங்களோட ஃபேமிலி சார்பாக நீங்கள் குர்பான் கொடுக்குறீங்க, அதில் ஷேர் இல்லாமல் உங்களோட ஃபேமிலி ஃபேமிலின்னு சொன்னால், குடும்ப தலைவனாக நான் இருந்தால் எனது மனைவி, எனது பராமரிப்பில் என்னுடைய பெற்றோர்கள் இருந்தால் என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய பிள்ளைகள், இதுதான் எந்த குடும்பம், என்னுடைய மனைவிட தாய், என்னுடைய சகோதரி, இப்படி வராது. என்னுடைய பராமரிப்பில் யார் இருக்கிறாங்களோ, என்னுடைய பராமரிப்பில் என்னுடைய உடன்பிறப்புகள் இருந்தால் அவங்க சார்பாகவும் வந்துடும். எனது பராமரிப்பின் கீழ் யார் இருக்கிறாங்களோ அவங்க சார்பாக ஒரு ஆடு, ஒரு குடும்பம் சார்பாக ஆடுன்னு கொடுக்கலாம். அல்லது என்ன செய்யலாம், 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டில் பங்குதாரர்கள் ஆகலாம். 7 பேர் தான் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை, 4 பேரும் சேரலாம், 2 பேரும் சேரலாம் ஒரு மாட்டில், 5 பேரும் சேரலாம். 7 பேர் ஏழை தாண்டக்கூடாது. ஒட்டகமாக இருந்தால் 10, நமக்கு ஒட்டகம் கொடுக்கறதுக்குரிய வழி காணவே கிடைக்காது இல்லைங்களா, ஒட்டகம் குர்பான் கொடுக்கறதுக்கு இல்லை. அப்போ மாட்டில் 7 பேர் பங்கு சேரலாம் என்று இருக்குது. இந்த அடிப்படையில் நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு மாட்டுக்குரிய தொகையை தந்தாலும், மாடு விலை கிட்டத்தட்ட ஒரு 200 ராத்தல், 220 ராத்தல் மாடு உண்டு, ஒரு 180 மாதிரி போகுது. இப்படி நீங்கள் தந்தால் அப்படி கொடுக்கலாம். அல்லது 150,000 ரூபா தர்றீங்க, இந்த விலைக்கேற்ற ஒரு மாடு பாருங்கன்னு 2 பேர் சேர்ந்து 75 75 போட்டு தந்தாலும் அதுக்கு என்ன செய்யலாம், அந்த பங்கு சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் யார் எப்படி தர்றீங்களோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பங்கு சேர்ப்போம். 7 பேர் சேர்ந்தாங்கட்டு வைங்க, அந்த 7 பேருக்கு மாடு பார்ப்போம். 30,000 ரூபா தான் சொல்லியிருக்கிறோம், 30,000 ரூபா, 210,000 வருது. அந்த அறுக்கிற காசு, சொப்பின் பேக் விலை, பெர்மிட் விலை எல்லாம் சேர்ந்து ஒரு 12,000 ரூபா கழிஞ்சா ஒரு 1.98 மாதிரி போகும். இதுக்குரிய மாடு ராத்தல் விலையை பார்த்து எடுப்போம். சில வேலை நீங்கள் பார்க்குற அந்த ரேஞ்சுக்குள்ளே மாடு வரலை, மாடு விலை மறு திரும்ப 2.20 ஆகுது, நீங்கள் தந்திக்கிறீங்க 2.10, ஏற்கனவே 12 கழிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா, நாங்கள் 7 பேரை கூட்டு சேர்த்திப்போம் தானே, ஃபோன் போடுவோம்,
30,000-20,000 எடுத்தோம், உங்களோட மாடு அளவு தேடி பார்த்தா 1.98 தாண்டி போகுது, இன்னொரு 2-3,000 ஒருத்தர்கிட்ட கலெக்ஷன் பண்ண வேண்டி வருதுன்னு கேட்டால் தயவு செய்து தந்துருங்க. ஏன்னா நாங்கள் யாருமே என்ன செய்ய போகிறதில்ல, இது எடுக்க போகிறதில்ல. இறைச்சி பங்கில் சரியாக 7 பேருக்கு எது கொஸ்ட் ஆகுதோ அந்த மாடை தான் தெரிவு செஞ்சு குர்பான் கொடுக்கும். அது ரொம்ப சிரமமான காரியம்தான், ஆனால் மார்க்கத்தின் சட்டம் என்றதுனால மிச்சம் பொறுப்புணர்வோடு அந்த வேலையை சொல்ல செய்வோம். இதே நேரத்தில் குறைவாக வந்தால் உங்களுக்குரிய பங்கை திருப்பி தந்துடுவோம். நீங்கள் உங்களோட விலைக்கு இவ்வளோ மாடு தான் வாங்க கிடைச்சிச்சு, இவ்வளோ காசு பேலன்ஸ் ஆகிக்குது, 7 பேருக்கு சேர திருப்பி தர்றோமே, திருப்பியும் என்ன செய்வோம், தந்துடுவோம். அது நீங்களா விரும்பி நல்ல பணிகளுக்கு வச்சுக்கொள்ள சொன்னால் தனி விஷயம், அது பலவந்தமாக கேட்க முடியாது, திருப்பி தருவோம் இன்ஷால்லாஹ். இது ஒரு நிலை. அடுத்ததாக நாங்கள் பங்கு கொடுக்கும்போது ஏற்கனவே நாங்கள் 10 பார்சல் 15 பார்சல் வர காட்டிலும் தாறுமாறாக கொடுத்தோம். இப்போ வந்து கொளுத்த பெருத்த மாடுகள் கிடைக்குது இல்லை, 10 to 12 தான் போகலாம் பார்சல் ஷேர் தருவோம். தரும்போது நீங்களா விரும்பி ஏழைகளுக்கு நீங்களா பார்த்து கொடுங்கன்னு தந்தீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் எடுத்து ஏழைகளுக்கு பங்கிடுவோம். இல்லை எனக்கு 12 வேணும், இருக்கிற நிலைமையில மாட்டரைச்சி 1 கிலோ விட்டு கொடுக்க முடியாது, தாங்கன்னு சொன்னால் உங்களோட பங்குக்குரியதை மொத்தமாக உங்களுக்கு தந்துடுவோம். அதில் எந்த ஒரு நிர்பந்தத்தையும் நாங்கள் இடவில்லை. அந்த வகையில் மிகவும் கவனமாக பேணுதலாக அதே நேரத்தில் அந்த நாளில் மாரிபுக்குள்ள இந்த குர்பானி வேலையை செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். 30,000 ரூபா காசு கடமையை நிறைவேற்ற விரும்புபவர்கள் துல்ஹஜ் மாதம் 1வது தலைப்பிறை கண்ட நாளிலிருந்து அடுத்து பலியிடுற அந்த நேரம் வர காட்டிலும் உங்களோட நகங்களை வெட்டாமல் நீங்கள் வந்து மிச்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். அந்த சட்டங்கள் எல்லாம் பேணுங்க. இன்ஷால்லாஹ் கூட்டு குர்பானில் யாரெல்லாம் சேருங்களோ நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய அந்த குர்பான் கடமையை அழகிய முறையில் நபி வழியின் அடிப்படையில் நிறைவேற்றி தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். வாஹிர் தவான.